how to create drop downs. So we are coming to a very important aspect, which is creating drop downs. Ilya, so inga vandu na vandu ungalku I wanted to show you. So first vandu what I want to do is in the zone vandu now I will just create a copy of this sheet. Na vandu inga right click pandren enoda sheet panni duplicate pandren. So duplicate panumbodhu copy of cal data nu enakku oru duplicate file create aichu. Seri, so idu vandu na 1 nu potu save panikiren. Ipo inda zone la vandu na drop down create pannanum nu aasa padren. So inda zone la na drop down create pannanum nu aasa padren. Same way I want to create a drop down for my block also. So block ku vandu na enna pandrena, I will select my blocks. Idu dhaan enudaiya block list. So na enna pandren, enudaiya block list vandu oru edathila paste panikiren. Paste pannittu ஆல்ரெடி நான் இங்கே பிளேஸ் பேஸ்ட் பண்ணது இங்கே இருக்கு. ஸோ ஐ வில் ஜஸ்ட் டேக் திஸ் ஒன். இந்த இந்த டேட்டாவே நான் எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு இப்போ ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று வந்து பிளாக்கோட வந்து நான் ட்ராப் டவுனாக மாற்றணும், ஜோனை ட்ராப் டவுனாக மாற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜோன் பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஜோன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆர் ஐ கேன் ஜஸ்ட் செலக்ட் மை ஜோன். இந்த ஹோல் காலத்தை செலக்ட் பண்ணி டேட்டா போகிறேன். டேட்டா போயிட்டு நான் என்ன செலக்ட் பண்ணுவேன் என்னோட ட்ராப் டவுனுக்கு, யாருக்காவது ஐடியா இருக்கா? என்னுடைய செல் ரேஞ்சில் நீங்க எங்க மாத்திக்கலாம். இல்ல எனக்கு சி ஒன் செலக்ட் பண்ணா சி டூல இருந்து பண்ணுங்க அப்படின்னா இங்க நீங்க மாத்திக்கலாம். டேட்டா செல் ரேஞ்சில நீங்க மாத்திக்கலாம் உங்க செல்லுடைய ரேஞ்ச். அப்பனா என்ன ஆகும்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு பாருங்க, அது விட்டுடும். சி டூல இருந்து சி காலம் செகண்ட் ரோ, சி டூனா சி காலம் செகண்ட் ரோல இருந்து செலக்ட் ஆகி கீழே வரைக்கும் அது செலக்ட் ஆயிருக்கு. இங்க பாருங்க, லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட் ஃப்ரம் அ ரேஞ்ச், லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ், நம்பர், டெக்ஸ்ட், டேட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல நம்ம இன்னைக்கு ஸ்பெசிபிக்கா பார்க்க போறது அப்படிங்கிறது வந்து லிஸ்ட் ஃப்ரம் அ ரேஞ்ச், லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் வந்து டேட். இந்த நம்பர் அண்ட் டெக்ஸ்ட் இஸ் நாட் வெரி டிஃப்ரெண்ட், இட் இஸ் ஆல்சோ வெரி சிமிலர் டு தட். பட் நான் வந்து ஐ வில் டெல் யூ ஹவு டு டூ இட் ஃபார் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் ஃபர்ஸ்ட். ஜோன் வந்து லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ். நான் என்ன பண்றேன், என்டர் ஐட்டம் செப்பரேட்டட் பை கொமா. ஸோ ஐ எம் ஜஸ்ட் கிவிங் ஜோன் ஒன் கமா, ஜோன் டூ கமா, ஜோன் த்ரீ கமா. ஸோ கமா கொடுக்க கொடுக்க அது வந்து அது ஒரு இண்டிபெண்ட் வேல்யூவா அது எடுத்துக்கும். ஸோ இது ஒரு தனி வேல்யூன்னு அது எடுத்துக்கும். ஸோ இப்போ நான் வந்து சேவ் கொடுக்குறேன் என்னுடைய லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ். நான் கொடுக்குற ஐட்டம்ஸ்லேருந்து செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸை நான் இங்கே டைப் பண்ணியிருக்கேன் கமா பேஸ் பண்ணி. அண்ட் ஐ எம் சேயிங் சேவ். ஸோ இப்போ எனக்கு இங்கே வந்து ஜோன் ஒன், ஜோன் டூ இந்த மாதிரி ஐ கேன் கிரியேட் ட்ராப் டவுன்ஸ். சரியா? சரி, இப்போ பிளாக்குக்கு வந்து நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஐ வாண்ட் டு கிவ் இட் ஃப்ரம் அ லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ். அதாவது ஒரு ரேஞ்ச் கொடுத்து அந்த ரேஞ்ச்லேருந்து நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ரேஞ்ச் நான் எங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன், லிஸ்ட்ன்ற இடத்துல நான் என்னுடைய ரேஞ்சை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். இதுதான் என்னுடைய ரேஞ்ச். சரிங்களா? ஸோ இந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் தான் வந்து எடுக்கணும். ஸோ காஞ்சிபுரம்லேருந்து ஆரம்பித்து இந்த இந்த பிளாக்ஸ் மட்டும்தான் அது வந்து செலக்ட் பண்ணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ரோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுலேயும் வந்து சி டூலேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ பட் நான் ஃபுல்லாக ரோவை ஃபுல்லாகவே இந்த ஃபுல் காலத்தையே நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஐ எம் கோயிங் டு டேட்டா. டேட்டா போயிட்டு டேட்டா வேலிடேஷன் போகிறேன். இங்க பாருங்க என்னோட காலம் என்ன செலக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க, பி ஒன்ல இருந்து பி தௌசண்ட் வரைக்கும் செலக்ட் ஆயிருக்கு. இந்த என்டையர் காலமே செலக்ட் ஆயிருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் பி ஒன். பி ஒன் தான் என்னுடைய ஹெட்டர் காலம், அதுல தான் ஹெட்டிங் இருக்கு. ஸோ நான் பி டூ செலக்ட் பண்ணிக்கிறேன். பி டூல இருந்து ரிமைனிங் அந்த தௌசண்ட் வரைக்கும் போக சொல்லி அது கேட்டிருக்கு. ஓகே, ஸோ பி டூ டு பி தௌசண்ட் வரைக்கும் போயிருக்கு. ஸோ இங்க நான் லிஸ்ட் ஃப்ரம் ரேஞ்ச்னு போயிட்டு நான் இப்போ என்ன பண்ண போறேன், என்னுடைய ரேஞ்சை ஸ்பெசிஃபை பண்ண போறேன். செலக்ட் டேட்டா ரேஞ்ச். ஸோ இப்போ என்னுடைய டேட்டா ரேஞ்ச் மாடியூல் இருக்கு. இங்கே நான் லிஸ்ட்டுக்கு போறேன். லிஸ்ட் போயிட்டு இங்கேருந்து செலக்ட் பண்ணி அதே மாதிரி ஷிஃப்ட் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி நான் வந்து ஓகே கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய செல் ரேஞ்ச், நான் எந்த எந்த செல்லுக்கு என்னுடைய டேட்டா வேலிடேஷன் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை ஃபர்ஸ்ட் செல் ரேஞ்சில் கிளிக் பண்ணிக்கிறேன். கிரைட்டீரியாவில் வந்து லிஸ்ட் ஃப்ரம் அ ரேஞ்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து
அங்க வந்து ஜி டூல இருந்து ஜி ஃபோர்டீன் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த லிஸ்ட் அப்படிங்கிற இந்த ஷீட்ல இங்க லிஸ்ட் எக்ஸ்கிளமேட்டரி மார்க் ஜி டூ ஜி ஃபோர்டீன் ஜி டூல இருந்து ஜி ஃபோர்டீன் வரைக்கும் இருக்கிற வேல்யூஸ நான் செலக்ட் பண்ணி சேவ்னு கொடுக்க போறேன். ஸோ இப்ப பாருங்க இங்க எல்லா இடத்துலயும் வந்து டிராப் டவுன்ஸ் ஆட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ எங்கெல்லாம் வந்து டிராப் டவுன் ஃபுல் மொத்தமா இந்த என்டையர் ஷீட்டுக்கே வந்து டிராப் டவுன் வந்து ஆட் ஆயிருக்கு, 1000 ரோக்கு வந்து டிராப் டவுன்ஸ் ஆட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ தட் இஸ் அபவுட் டேட்டா வேலிடேஷன் ஆஃப் ஃப்ரம் யூசிங் அ ரேஞ்ச் அண்ட் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ். மூணாவது வந்து டேட் சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ நான் வந்து இங்க டேட்னு கொடுத்து நான் வந்து இந்த இங்க வந்து யாரும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ல டேட் என்டர் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா திருப்பி டேட்டா போயிட்டு டேட்டா வேலிடேஷன் போயிட்டு உங்களுடைய ரேஞ்ச் இங்கேயும் அதேதான் ஐ காலத்துல நம்பர் 1 இருக்கு, நான் நம்பர் 2ல இருந்து 1000 வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கிறேன். கிரைட்டீரியா வந்து டேட், எனக்கு டேட் வந்து வேலிடான ஒரு டேட் வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து நான் சேவ் கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்க என்ன ஆகும்னா ஒருத்தவங்க டபுள் கிளிக் பண்ணும்போது அவங்களுக்கு டேட் வந்துடும். ஸோ இனிமே நான் வந்து கொடுக்குற டேட் எல்லாமே ஒரே ஃபார்மேட்ல இருக்கும், இயர் வரும், அதுக்கப்புறம் வந்து உங்களோட மந்த் வரும், அப்புறம் உங்களோட டே வரும். ஸோ அந்த மாதிரி இட் வில் கம் இன் ஒரே ஃபார்மேட். ஸோ தட் பீப்புள் வில் நாட் சம்படி கேன் டைப் 2nd January, 2nd January அப்படின்லாம் டைப் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு டேட் ஆப்ஷன் இங்கே கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூ கேன் எக்ஸ்ப்ளோர் தி அதர் ஆப்ஷன்ஸ் ஆஸ் வெல். ஸோ இதுதான் வந்து 3 இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் தட் வி மோஸ்ட் காமன்லி யூஸ். ஸோ வி ஹவ் கவர்ட் தட் இன் யோர் டிராப் டவுன்ஸ். ஜஸ்ட் அ குவிக் ரீகேப், உங்களுடைய ரேஞ்ச் உங்களோட எந்த காலத்துக்கு டேட்டா வேலிடேஷன் போடணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அங்க போயிட்டு டேட்டா கிளிக் பண்ணுங்க, டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய செல் ரேஞ்ச், அந்த ரேஞ்ச் நீங்க ஃபுல் காலத்துக்கு வரணும்னா நீங்க கொடுக்கலாம், இல்ல அப்படின்னா நீங்க வந்து அங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம், செல் ரேஞ்ச்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிரைட்டீரியால வந்து லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட் ஃப்ரம் அ ரேஞ்ச், லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ், நம்பர், டெக்ஸ்ட், டேட்டு, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதுல உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணி உங்களுடைய சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டேட்டா வேலிடேஷன் ஓப்பன் ஆயிடும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன், ஸோ நான் என்ன பண்றேன்னா நான் வந்து இந்த நான் மொத்தமா என்னுடைய ஷீட் மொத்தத்துக்கும் நான் வந்து டேட்டா வேலிடேஷன் போட்டேன், நான் வந்து ரேஞ்ச் எல்லாம் சரியா செலக்ட் பண்ணல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னு நான் சொல்றேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணேன், டாப்ல இந்த பாருங்களேன் இந்த ஃபுல் இங்க தனியா பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்ப நான் இங்க வந்து பிளாக்ஸ்னு ஒரு ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த மொத்த காலத்துக்கு செலக்ட் பண்ணி நான் வந்து டேட்டா வேலிடேஷன் போட்டு லிஸ்ட் ஃப்ரம் ரேஞ்ச் போட்டு என்னுடைய லிஸ்ட்டை நான் கொடுக்க போகிறேன். லிஸ்ட்டில் வந்து இந்த ஷீட்டில் வந்து இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் நான் கொடுத்துட்டேன், கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க இங்கே வந்து இன்வேலிட் இன்புட், இன்புட் மஸ்ட் ஃபால் வித்தின் த ஸ்பெசிஃபைட் ரேஞ்ச்னு வருது. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே காலத்தில் வந்து ஒரு ரெட் கலரில் ஒரு வார்னிங் வருது, அதை கிளிக் பண்ணா இன்புட் மஸ்ட் ஃபால் வித்தின் ஸ்பெசிஃபைட் ரேஞ்ச்னு வருது. அது ஏன் வருதுன்னு நினைக்கிறீங்க? Can somebody unmute and tell me why? வேற எங்கயுமே வரல பாருங்க, இந்த இங்க வரல, இங்க வரல, இங்க எங்கயுமே வரல, பட் இந்த இந்த இடத்துக்கு மட்டும் எனக்கு வருது. நம்ம செலக்ட் பண்ண ரேஞ்ச்ல பிளாக்ங்கற அந்த டாபிக் இல்ல மேம். எஸ் பெர்ஃபெக்ட் மேம், அதான். சோ பேசிக்கலி என்னன்னா உங்களுடைய ரேஞ்ச் நீங்க கொடுத்திருக்கிற இந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ்ல பிளாக் அப்படிங்கற ஒரு அஸ்பெக்ட் இல்ல, அது வெறும் வந்து அது ஹெட்டிங். ஸோ இங்க வந்து ஹெட்டிங் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஆனால் அது நம்ம வந்து டேட்டா வேலிடேஷன் அதுக்கும் போட்டதுனால அது வந்து அங்கேயும் உங்களுக்கு டிராப் டவுன்ஸ் கொடுக்குது. ஸோ இந்த செல்லுலையும் உங்களுக்கு டிராப் டவுன்ஸ் வருது. நீங்க டிராப் டவுனை தவிர்த்து வேற ஒரு வேல்யூ என்டர் பண்ணும்போது அது வந்து இன்புட் வந்து இன்வேலிட்னு சொல்லுது, நீங்க கொடுத்துருக்கிற இன்புட் என்னோட டிராப் டவுன்லயே இல்லை அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணலாம்னா, இது எனக்கு ஹெட்டர், இந்த ஹெட்டர்ல நான் சொல்ற வேல்யூ தான் வரணும், எனக்கு வந்து இந்த டிராப் டவுன் வேல்யூ வர வேணாம்னு நினைக்கும்போது நீங்க என்ன பண்ணுங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அந்த செல்லை கிளிக் பண்ணிட்டு நீங்க டேட்டா வேலிடேஷனுக்கே திருப்பி போயிட்டு ரிமூவ் வேலிடேஷன் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல மட்டும் ரிமூவ் ஆயிடும் வேலிடேஷன். ஓகே, ஸோ ஒரு வேலிடேஷன் தப்பா கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க எப்படி ரிமூவ் பண்ணலாம், அதை கிளிக் பண்ணிட்டு டேட்டா அதே மாதிரி. ஸோ இங்க எனக்கு வேலிடேஷன் ரிமூவ் பண்ணணும்னா நீங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க, டேட்டா போங்க, டேட்டா வேலிடேஷன் போயிட்டு ரிமூவ் வேலிடேஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்க ரிமூவ் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு டிராப் டவுன் வராது, அடுத்து எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் உங்களுக்கு டிராப் டவுன் வரும். ஸோ வேறவர் யூ வாண்ட் டு ரிமூவ் இட், ப்ளீஸ் கிளிக் தட் செல், கோ டு டேட்டா, டேட்டா வேலிடேஷன் அண்ட் ரிமூவ் யுவர் வேலிடேஷன். ஸோ அதுதான் வந்து அன் அதர் ஆஸ்பெக்ட் ஆஃப் டேட்டா வேலிடேஷன்.